Hi friends, welcome to Sivani's Craft. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து ஆன்லைன்ல அதாவது ஷாப்ஸில வந்து நம்ம சேனலுக்காக ஒன்னு பார்த்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது என்னன்னா வாட்டர் பால் பீட்ஸ் தான் அது. அந்த பீட்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும், நிறைய பீட்ஸ் இருக்கும், அப் டு ஒரு 60 to 70 பீட்ஸ் இருக்கும். அது வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். நான் பார்க்குறப்ப தனித்தனி பேக்கேஜாக தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து அந்த 10 சி அனிமல்ஸோட இது ஒரு டால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தண்ணியில் போட்டால் பெருசாகுங்கிற மாதிரி அந்த இது கொடுத்துருந்தாங்க. நான் சரி ஆஃபரில் இருந்துச்சு, ரேட்டும் நல்ல ப்ரைஸில் தான் இருந்துச்சுன்னு வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பேக்கேஜ் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த இது வந்து எல்லாம் ஒரே இதில் கொடுத்துட்டாங்க. இங்கே பாரு, கிராபு, அப்புறம் என்னமோ கொடுத்துருந்தாங்க, சி ஹார்ஸு, ஸ்டாரு, அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இது இது பூச்சி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு சில இது என்ன தெரில, நிறைய கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த பீட்ஸு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே அதுக்கு அவங்க காமிச்சதும் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து பேக்கேஜ் நல்லால. ஆனால் ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ 10 ஃப்ரீ பீஸ் கிடைக்கும் இந்த இது வாங்கினா, இந்த 10 அனிமல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கிளாஸ் பவுலில் வந்துட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நான் வந்து நான் எல்லா பீட்ஸும் எடுக்கலை, ஒரு சில பீட்ஸ் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அது எடுத்து நான் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். கொஞ்சமாக போட்டிருந்தா போக மாட்டேது, அவ்வளோ எடுத்து வேஸ்ட்டான மாதிரி ஆயிடுச்சு. நிறையா கடைசியில் ரொம்ப குண்டு குண்டாக வந்துருச்சு. நான் பாதி வந்து வீட்டில் கிச்சனில் வந்து ஒரு மணி பிளான்ட் வளர்த்துறேன் கிளாஸ் ஜாரில், அதில் போட்டு எவ்வளோ மீதி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ எல்லாமே தண்ணியில் போடுறேன். அட்லீஸ்ட் இங்கே வந்து 1 to 2 hour விட்டு ஒரு 3 to 4 hour விட்டிங்கன்னா நல்ல பெருசு பெருசாக குண்டு குண்டாக ரவுண்டாக ஆயிடுது. ஸோ அது வச்சு கையில் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி செடி எதை வளர்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாஸ் பவுலில் போட்டிங்கன்னா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இல்லை ஏதோ கிளாஸில் தான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட கீழே கொட்டி வைக்கலாம் சும்மா அழகாக பார்க்குறதுக்கு. ஸோ நான் இன்னொரு இதில் என்ன பண்ணுறேன்னா, பிளாஸ்டிக் டப்பில் தண்ணி பிடிச்சி அந்த இது அந்த சீ அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதிலேருந்து எல்லாமே போடல, ஒரு சிலது மட்டும் போட்டேன். சரி பாருங்கள் எவ்வளோ பீச் மீதி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்தளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு முன்ன காமிச்சது ஆஃப், இப்போ காமிக்கிறது ஒரு 45 minutes கழிச்சு அந்த மாதிரி காமிக்கிறேன். ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. நான் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ சும்மா கடையில் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கொடுத்தப்போ பண்ணது, ஆனால் வந்து நான் இதுதான் ஃபைனல் இதுன்னு நினச்சேன். சரி தண்ணிக்குள்ளாரே இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, போட்ட மாதிரியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பெருசான மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆன்லைனில் வந்து இந்த 10 ஃப்ரீ பீஸும் தண்ணிக்குள்ளார் போட்டால் உப்புங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அந்த எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு 4 to 5 hours விட்டிங்கன்னா நல்லா குண்டாக பெருசு பெருசாக ஆகும். ஸோ இது வந்து மீடியம் சைஸில் இருக்குது, இன்னும் நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா பெருசாக ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஒரு 5 hours ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக ஆயிடுச்சுன்னு. நல்ல அப்படியே கையில் வச்சுருக்கிறதுக்கு அப்படியே கிளாஸி எஃபெக்ட், டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் இருந்துச்சு. அதுவும் அந்த ஒயிட் கலரில் இருக்க பவுல்ஸ்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதேமாதிரி அந்த அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் சைஸே நல்லா பெருசாகிடுச்சு. ஆனால் உப்பில் நான் உப்புன்னு எதிர்பார்த்தேன் ஆன்லைனில் இருந்த மாதிரி. ஸோ ஆனால் உப்புலாம் நான் பால் நல்லா உங்களுக்கு எவ்வளோ ஃபோனில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்கறது நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு. ஸோ பாருங்க அனிமல்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த
பீட்ஸ் எல்லாம் வந்து பிளேட்டில் கொட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ ஒரு கொட்டுறப்போ கொஞ்சம் பொறுமையாக கொட்டும், நல்லா வெயில் தெரிச்சிரும். நீங்கள் ஏன்னா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறுமையாக கையில் தான் அள்ளி போடணும், ஏன்னா அது வந்து உடஞ்சிரும் பால்ஸை. அது மாதிரி நீங்கள் நசுக்கி இருக்கக்கூடாது, உடஞ்சிரும். சாஃப்ட் ஹேண்டில் பண்ணணும். ஸோ பார்த்தீங்களா நல்லா அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே கிளாஸி எஃபெக்ட், கையில் வச்சுருக்கப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் கிச்சனில் வச்சுருக்கேன், மணி பிளான்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், அழகாக இருக்குது. நேரில் பக்கத்தோட ஃபோனில் இருந்தால் நல்லா தெரியுது.